வணக்கம் நேயர்களே. குரு அதிசார பலன்கள் மிதுன ராசி நேயர்களே. மிதுன ராசி நேயர்களுக்கு குருவினுடைய அதிசார பலன்கள், குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருந்து 9ஆம் வீட்டிற்கு அதிசாரமாக செல்கின்றார். சார்வரி வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 5ஆம் நாள் 2021 திங்கட்கிழமை அன்னைக்கு நள்ளிரவு 1:09 அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு குரு பகவான் பிரவேசிக்கிறார். அதிசாரம் வேகமாக நகர்வார். ஒரு வருடம் வரையில் பொறுமையாக காத்திருந்து குரு பயிற்சி ஆவதற்கு முன்னதாக சூரியனை அடிப்படையாக கொண்டு அவர் நகர்ந்து வருவது இயற்கை. சூரியனுக்கு 5வது வீட்டில் குரு பகவான் வருகின்ற பொழுது இந்த அதிசாரம் நடைபெறும். ஆகையினால் இந்த அதிசார பலன்கள் எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னதாக கடந்த காலத்தில் குரு பகவான் உங்கள் மிதுன ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருந்தார். கடந்த குரு பயிற்சி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருந்த குரு நன்மை தந்தாலும் 8ஆம் இடத்திற்கு வந்து நீச்சமாகி குரு மறைந்திருந்தார். ஆனால் தற்பொழுது ஓராண்டு காலம் வரையிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கஷ்டப்பட வேண்டிய வேலையை இறைவன் குருவின் வாயிலாக 9ஆம் பார்வை மிக சிறப்பாக அமைகிறது. குருவினுடைய 9வது வீட்டின் பிரவேசம் மிகச் சிறப்பு. பெரிய மனிதர்களுடைய தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய நல்ல சூழல் உண்டாகும். எல்லாரும் உங்களை வணங்கக்கூடிய தன்மைக்கு நீங்கள் மாறுவீர்கள். அட்டமச்சனியினுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டு நீங்கள் மேன்மை அடைவீர்கள். அதுபோல் உயர்ந்த குணநலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். நல்ல சாந்தமான குணம், நல்ல பண்பாடு, நீதி, நேர்மை, தர்ம சிந்தனை, ஒழுக்கம், கட்டுப்பாடு, பிறருக்கு நல்ல ஆலோசனை கூறுதல், இப்படிப்பட்ட பல நல்ல அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. தெய்வம் இறங்கி வந்து உங்களுக்கு ரத்தன கம்பளம் விரிக்க காத்திருக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு வருடம் வரையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தற்பொழுது அதிசாரமாக வந்திருக்கிறார். அவருடைய பார்வைகளை நமக்கு நன்மைகள் உண்டாகும். பொதுவாக குரு இருக்கிறத விட குரு பார்க்குறது தான் ரொம்ப சிறப்பு. மிதுனராசிக்காரர்களுக்கு அட்டமச்சனியினுடைய கொடூரம் குறையும். குருவின் பார்வை, குரு 9வது வீட்டில் மிதுனராசிக்கு 9வது வீட்டில் இருந்து அவருடைய பார்வை 5ஆம் பார்வை உங்கள் ராசியின் மீது படுகிறது. ராசியின் மீது படுகின்ற பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களை எல்லாம் நீங்கள் பெறலாம். குருவினுடைய பார்வை உங்களுக்கு சுய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உயிருக்கு சமமான கண்டங்கள் இருந்ததையெல்லாம் போகும். நல்ல ஆரோக்கியம் உண்டாகும். உடலில் பொதுவான உடல் பாகங்களில் இருக்கக்கூடிய பழுதுகள் எல்லாம் சரியாகும். உங்களுடைய தலையில் அவ்வப்பொழுது அடி விழுந்து கொண்டிருந்தது. உங்களுக்கு தலைமை பண்பு குறைந்திருந்தது. அந்த தலையினுடைய பகுதி ரொம்ப சிறப்பு. அதுபோல் உங்களுடைய கௌரவ குறைச்சல்களுக்கெல்லாம் வெற்றி உண்டாகும். எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றிகள் உண்டாகும். இது போன்ற ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் எல்லாம் உண்டாகும். அடுத்து குருவினுடைய பார்வை இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீட்டை பார்க்கிறார். 3ஆம் வீடு என்பது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், விஜயஸ்தானம், சகோதரஸ்தானம், தகவல் தொழில்நுட்பம், செய்திகள் அனுப்புதல், நல்ல செய்திகள், நல்ல இடமாற்றங்கள். இந்த 3ஆம் பாவம் நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும், நல்ல மனோபலத்தை தரும், அறிவுத்திறன் நல்ல மேம்படும், ஒரு சின்ன சின்ன பயணங்கள் எல்லாம் உண்டாகும். அதுபோல் காது சம்பந்தப்பட்ட குறைபாடு உள்ளவர்களுக்கு காது சம்பந்தப்பட்ட குறைபாடு நீங்கும். அதுபோல் உடலில் சக்தி உற்பத்தி குறைவாக இருந்தவர்களுக்கெல்லாம் சக்தி உற்பத்தி உண்டாகும். அது மட்டுமல்ல, நல்ல கடிதங்கள், நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். எழுத்துக்கள், செய்தி அனுப்புதல், உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயங்கள் இருந்து நீங்கள் விலகி நல்ல பாராட்டுக்களை பெறுவீர்கள். பட்டம் பதவி உண்டாகும். எக்ஸ்போர்ட் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை உண்டாகும். பண்டமாற்று, நல்ல ஒப்பந்தங்கள், நல்ல போக்குவரத்து, இதுபோன்ற நல்ல அனுகூலமான பலன்கள் எல்லாம் இந்த குருவினுடைய அதிசார பலன்களில் கண்டிப்பாக நடக்கும். அடுத்து குருவினுடைய பார்வை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவருடைய 5ஆம் பார்வை, குருவினுடைய 9வது பார்வை 5வது வீட்டில் விழுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அதுபோல் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீரும். குழந்தைகளுடைய மனமகிழ்ச்சி, குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளின் கல்வி. பிள்ளை சரியில்லாமல் போயிட்டான் சுவாமி, காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறான், அப்படிங்கிறவங்களாம் நல்ல மாற்றங்களை சந்திப்பீர்கள். ஐந்தாம் பாவம், இந்த ஐந்தாம் பாவம் நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை வளத்தை தரும், பகுத்தறிவு சிந்தனைகளை உண்டாக்கும். அது மட்டுமல்ல, உங்கள் சமயத்தை பற்றிய சிந்தனை, விட்டு கொடுத்து போகக்கூடிய நல்ல குணங்கள், இது மாதிரி நல்ல அற்புதமான விஷயங்கள். கொஞ்சம் ஜாலி மைண்ட் இல்லாமல் இருந்தீங்க, பொழுதுபோக்கு குறைவாக இருந்தது, விளையாட்டு இல்லாமல் இருந்தது. பொதுவாக ஒரு நல்ல மனுஷனாக நல்ல உறவுகளோடு மகிழ்ச்சியாக எழுச்சியோடு எல்லாரோடையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு குணம், இது போன்ற விஷயங்கள், ஒரு சுதந்திரத்தன்மையெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். ஆக இந்த மாதிரியான பாவங்கள் எல்லாம் இந்த குருவின் பார்வையால் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. சரி, வேறு என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது? குருவின் பார்வை பட்ட இடம் போக மற்ற இடங்கள், அதாவது 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 2ஆம் இடம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் சிக்கல் வரும், கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, கையிருப்பு பணம் கரையும். ஏன்னா 2ஆம் பாவத்திற்கு இந்த குரு பகவான் பொறுத்தளவில் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். தனஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்திலே குரு பிரவேசிக்கிற பொழுது குடும்பத்தில் சில சில சண்டைகள், விட்டு கொடுத்து போகிற பழக்க வழக்கம் இருக்கணும், சண்டை சச்சரவுகள், பிரச்சனை, பொருளாதாரம் சரி இருக்காது. அப்புறம் 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், சுகம், உங்களுடைய உடம்பில் நல்ல கவனமாக பார்த்துக்கணும், ஆரோக்கியம், வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்திற்கு 6, 8 தொடர்பு வருகிறது. ஆகையினால் 4ஆம் பாவத்திற்கு 6ஆம் இடம் 8ஆம் இடமாக வருது. அதனால் இந்த குருவின் ஒளிக்கிரகங்களுடைய பார்வை இல்லாத பொழுது தான் துன்பம் வருகிறது. குரு நல்ல ஒளிரும் தன்மை உடையவர். ஏற்கனவே மிதன ராசிக்கு 8ல் சனி, அதனால் 4ஆம் இடத்திற்கு எடுத்துக்கொண்டால் இந்த சனி 8, 6, 8 தொடர்பு வருவதனால் வீடு, வண்டி, வாகனம், தாயாருக்கு உடல்நல குறைபாடு, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழில், வீடு, நிலம், வாகனங்கள், குழந்தைகளுடைய கல்வி, ஆரம்ப கல்வியில் இருக்கக்கூடியவங்க, சொத்துக்கள் உள்ளவங்க, கல்லூரி வாழ்க்கையில் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய சிக்கல் ஒன்று. உடலில் சக்தி உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும், அதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் 6ஆம் பாவம் நோய் ஸ்தானம், 6ஆம் இடம் வெற்றி, ஏற்கனவே பார்க்குற வேலையில் பிரச்சனை, கணவன் மனைவியோட வில்லங்கங்கள், பிரச்சனை, தவ வாழ்க்கை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இருக்கிறனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் இந்த குருவின் அதிசார காலத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கு குரு உங்களுக்கு பொறுத்தளவில் நல்ல இடத்தில் இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாடு, அதுபோல் மகாலட்சுமி வழிபாடு, குபேர பூஜை, வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான், சங்கடகர சதுர்த்தி விநாயகர், அதெல்லாம் வணங்குங்க. வீட்டை பொறுத்தளவு சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். வீட்டில் நல்ல நறுமணம் திகழட்டும். உடலில் ஒவ்வாத உணவுகளை சாப்பிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு விஷயத்தில் இருந்தால் மிதுன ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க. மீண்டும் ஒரு அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆத்மார்த்தமான ஜோதிடர் டாக்டர் வாக்குச்சித்தர், டாக்டர் LK ஜெயசூரியநாராயண குருக்கள், நம்முடைய தமிழ் புல்லட்டின் சேனலுக்காக விஜய ரகநாதனோடு. நன்றி, வணக்கம்.